அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இது மாயோன் வலையொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறப்புள்ளி. அதாவது நாங்க மக்களின் குரலாக நாங்கள் எழுப்புற கேள்விகள் வந்து புதிய வானூர்தி நிலையத்திற்கு இப்ப வந்த தேவை ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையம் என்ன ஆயிடுச்சு, இப்ப அதுல என்ன பிரச்சனை? இந்த வானூர்தி நிலையம் சரியில்லைன்னு யாரும் பயணிக்க பறக்க விரும்பலையா? புதிய வானூர்தி நிலையம் எங்களுக்கு 1000 ஏக்கர்ல வேணும்னு யாராவது மக்கள் வீதியில வந்து போராடினாங்களா, இல்ல கோரிக்கை வச்சு எது மனு கொடுத்தாங்களா? ஒண்ணும் இல்லை. இப்போ 4791.29 ஏக்கர்ல நீங்க கட்டுறீங்க, கிட்டத்தட்ட 5000 ஏக்கர். பல கிராமங்கள் 1000கணக்கான விளைநிலங்களை நீங்கள் காலி பண்ணுங்க. இதில் 40க்கும் மேற்பட்ட ஏரி, குளங்கள், குட்டைகள், அதாவது 2605 நீர், அதாவது சதுப்பு நிலப்பகுதி, நீர் பிடிப்பு பகுதிகள். அதுபோக 985 நீர் நிலைகள், 1055 ஏக்கர். இதையெல்லாம் காலி பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டு கட்டுறதுனால இது வளர்ச்சிங்கிறீங்க. இதில் அமைச்சர் பெருமகன் சொல்வது 2030-35 10 கோடி மக்கள் பயணிக்கிற அளவுக்கு வசதி வந்துடும். இவ்வளவு தொலைநோக்கா சிந்திக்கிற நீங்க 2022 தொடங்கி 28 முடிக்கணும், 6 ஆண்டுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த 30-35 வாழ்கிற மக்களுக்கான பயண தேவையை நிறைவு செய்ய முடியாதுன்ற, அப்ப வாழ்கிற மக்களுக்கான குடிநீர் தேவை, உணவு தேவையை நிறைவேற்ற ஏதாவது தொலைநோக்கா திட்டம். இவ்வளவு தொலைநோக்கோட சிந்திக்கிற நீங்க ஒவ்வொரு முறையும் வெள்ளச்சேதத்தை சென்னை எதிர்கொள்ளும். இப்போ கழிவுநீர், மழை நீர் தேக்கமின்றி வழிந்து ஓடுறதுக்கு ஏதாவது தொலைநோக்கா திட்டமிட்டிருக்கீங்க? தலைநகரில் இன்னும் பாதை சரியாக போடுது. இருக்கிற வானூர்தி நிலையத்திலேயே 100 முறைக்கு மேலாக கண்ணாடி இடிஞ்சு விழுந்துருக்கு. அதை சரி செய்யாமல் புதிதாக நீங்கள் இவ்வளோ பெரிய வானூர்தி நிலையத்தை கட்டுறீங்க. இதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் வளர்ச்சிங்கிறீங்க. ஹைதராபாத்திலையும் பெங்களூர்லேயும் கட்டப்பட்டதை உதாரணமாக அதை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற பெருநில முதலாளிகள், பெரு வணிகர்கள் வாழ்ந்துருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, தீத்தட்டு மக்கள் வளர்ந்துருக்காங்களே, அது சொல்ல முடியுமா? இந்த மாநிலம் வளர்ச்சியில், கல்வியில், மருத்துவத்தில், வேலைவாய்ப்பில் முன்னேறிச்சுங்கிற சான்றை நீங்கள் கட்டுறீங்க. ஒரு வானூர்தி நிலையத்தால், ஒரு துறைமுகத்தால் ஒரு நாடு அப்படியே மொத்தமாக வளர்ந்துருங்கிறது. விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு எப்படி வானூர்தியில் ஏற வருவார், ஃப்ளைட்டில் ஏற வருவார், சாப்பிட்டு தானே வருவார், இறங்கணும்னு சாப்பிடுவார்ல, சாப்பாடு எங்கேருந்து வரும், எங்கேருந்து வரும்? விளைநிலங்களின் வளங்களே இந்த நாட்டில் மிக குறைவாக இருக்கும்போது சாலை போடுவது, இந்த மாதிரி வானூர்தி நிலையம் கட்டுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து 1000கணக்கான விளைநிலங்களை பறிக்கிறீங்க. இது எந்த மாதிரியான பேராபத்தை கொண்டு போய் நிறுத்துன்னு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இது வளர்ச்சி வளர்ச்சி என்று இதை கட்டமைக்கிறது வந்து எப்படி, எது வளர்ச்சின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும்ல? தேவைன்னா நீங்கள் 1100 ஏக்கர் சென்னை மீனம்பாக்கத்தில் வானூர்தி நிலையம் இருக்கு, அதுக்கு இடங்களை கொடுத்தது யார்? இதே மக்கள் தானே. 4 வழிச்சாலை சேலத்திலேருந்து சென்னைக்கு இருக்கு, அதுக்கு இடங்களை கொடுத்தது யார்? எங்கள் வீடுகளை, எங்கள் வணிக நிறுவனங்களை இடிக்க அனுமதிச்சது யார்? நாங்கள் தானே. அப்போ இப்போ வேணாம்னு சொல்லி போராடுறது நாங்கள் தானே. அவசியம்னா செய்யும், அவசியமற்றது என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால் இது வேண்டாம், இப்போதைக்கு நிறுத்தி வைங்கன்னு சொல்லி 2009 கீழம்பின்ற பகுதியில் ரோடு சாலைக்காக வந்து நம்ம நிலம் வந்து எடுத்தாங்க, இவர் வந்து நிவாரணம் கொடுக்கல கீழம்பி. அதான் அவங்க வந்து இதுவரைக்கும் இழப்பீடுன்னு சொல்லி கொண்டிருந்தவங்க இப்போதைக்கு உரிய தொகை, அதுக்கு மேலே தொழில் இந்த ஹைலைன் வேல்யூன்னு இருக்கு பாருங்கள், அதை குறைச்சிட்டாங்க. அரசு இதை கையகப்படுத்த போகுதுன்னொன்னே நிலத்தின் மதிப்பை குறைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, இப்போவே சுற்றி ஏற்கனவே நிலங்களை வாங்கி போட்டவங்க ஏர்போர்ட் அருகில்னு விலைகளுக்கு நிலங்களுக்கு விலையை வச்சு விற்க தொடங்கிட்டாங்க. அவர்களுக்கு லாபம் இட்டும் அவர்கள் வளருவார்கள், எப்படி மக்களுக்கு என்ன வளர்ச்சிக்கு என்ன வரும்? இன்னைக்கு அமைச்சர் மீட்டிங் நடந்தது, ஏவாவேலு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தாமோன் பர்சன் மீட்டிங்கில் 1/3 தான் இந்த விவசாய நிலங்கள் போகுது. அதில் வந்து 1500 ஏக்கர் வந்துட்டு அரசு புறம்போக்கு நிலம், அது 1000 ஏக்கர் வந்துட்டு பிரைவேட்டோட இடம், இவங்களுடைய இது வந்துட்டு 1000 தான் இருக்குது. அதில் வந்து 3/4 மடங்கு வந்து கொடுப்போம், 1/4 மடங்கு பணம் கொடுப்பதா சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பெரம்போக்கு இடத்துல நீங்கள் கட்டுங்களேன், 1500 ஏக்கரில் கட்டுங்களேன், ஏற்கனவே 1500 இருக்குது, 1500
நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய விமானங்கள் இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு இதை வச்சுக்கிறீங்க. இன்டர்னல்ஸில் ஏர்போர்ட்டாக அதை வச்சுக்கிறீங்க. உள்ளூர் பயணிகள் பயணிக்கிற விமான நிலையமாக அதை வச்சுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கர் இவ்வளவு அக்கறையாக விரைந்து இதை செயல்படுத்தணும்னு நீங்கள் துடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதை சொல்லுங்க. இந்த 8 வழிச்சாலையை வந்துட்டு திமுக எப்பவுமே எதிர்க்கல. இதை நாங்கள் வந்து அந்த கிராம மக்களை கூப்பிட்டு பேசதான் சொன்னோம். திமுக வந்து யாருமே கூப்பிடல. நல்ல திட்டத்தையும் வரவேற்பாங்க தவிர எதிர்க்க மாட்டோம் சொல்லியிருக்காரு. நீங்க பேட்டி அந்த எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க போராடினீங்களா இல்லையா? 8 வழிச்சாலையை எடுத்து போராடினீங்களா இல்லையா? இன்னைக்கு வசதிக்கு நீங்க மாறி மாறி பேசக்கூடாது. அந்த 8 வழிச்சாலைனா எதிர்ப்போம்ட்டு பயண தூர குறைப்பு சாலைன்னு பேர மாத்திருக்கீங்க. அது தவறு. அதை பார்ப்போம். போராட்டம் தான். நான் இருக்கும் வரை விமான நிலையத்தை வரவிட மாட்டேன். ஓ கூட்டலாமா சார்? நன்றி நன்றி. சரி, அதில் என்ன நான் இருக்கிற வரை நடந்தேன். சரி, நன்றி.